செத்தாலும் பரவாயில்ல, ஒரு படமாவது பண்ணிட்டு போயிடுவோம். போனால் மூஞ்சி வச்சுக்கவே முடியல, என்ன பண்ணுறது, அவமானமாக போச்சு, பெரிய அவமானமாக போச்சு. அதுக்கப்புறம் மூணு தடவை ஓடி வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் போனேன். செருப்பு கழட்டி அடிச்சதை வீட்டுக்குள்ள உடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. முழுக்க முழுக்க அந்த படம் உருவானதுக்கு ஒரே காரணம் ரஞ்சித் அவர்கள். வணக்கம். சாதிகளுக்கு இடையிலான உறவு முரண் எப்படி இருக்குன்றத ரொம்ப நுட்பமாக பதிவு செய்த திரைப்படம் வந்து சேத்துமான். அந்த படத்தினுடைய இயக்குனர் தமிழ் அவர்கள் தான் இன்று நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இரண்டாவது படமான எலெக்ஷன் படத்தினுடைய கதைக்களம் என்ன சார்? இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு கதை தான். ஒரு உள்ளாட்சி தேர்தல் 5 வருடங்களுக்கு ஒரு தடவை நடந்தே தீரும். ஸோ அப்போ அங்கே வந்து கனெக்ட் ஆவாங்க. அந்த விஷயத்த டீட்டெயிலிங்காக யாருமே காட்டலை. அதில் ஏகப்பட்ட இப்போ நீங்கள் வெளிப்படையாக நமக்கு தெரிகிறத விட அங்கே தான் பணம் வந்து பெருசாக பொருளுது, அங்கே தான் ஏமாத்துறது நடக்குது, அங்கே தான் வந்து பல பல விஷயங்கள் கொலை எல்லாமே நடக்குது அங்கே. அந்த அந்த உள்ளாட்சி தேர்தலுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்குது. ஏன்னா கௌரவம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. தோத்தவன் வந்து ஜெயிச்சவன் வெட்டுவன், ஜெயிச்சவன் தோத்தவன், இந்த மாதிரி மாறி 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 இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்றது தான். அந்த மாதிரி இப்படி நேட்டிவிட்டி சார்ந்த வர படங்களில் ஒரு நேரடியாக நம்ம வந்து கதை கேரக்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணுறப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ காட்டுற மாதிரியான ஒரு தன்மை வந்து இயல்பாக கதைக்குள்ளே வந்துடுது. அது வந்து இங்கே பார்க்குறப்ப பல சர்ச்சைகளுக்கோ இல்லை வேறு விஷயங்களுக்கோ அது வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது. அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணுறப்ப? இல்லை, இது வந்து ஒரு 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 படைப்பாளிக்கு வந்து ஒரு சுதந்திரம் தேவைப்படுது. ஒரு சுதந்திரம் இருந்தால் தான் அவன் வந்து படைப்பாக பண்ண முடியும். அவன் சரியாக சொல்கிறான், தப்பாக சொல்கிறான், அது அதை 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 டோட்டலாகவே விட்டுரும். அந்த அந்த ஜோனுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா இதில் வந்து 100 பேர் நல்லவன்பா, 100 பேர் கட்டவன் சொல்லுவோம், நமக்கு அது இல்லை. ஆனால் ஒரு படைப்பாளியாக ஒரு படைப்பு படைக்கணுங்கிறவனுக்கு ஒரு சுதந்திரம் தேவைப்படுது. ஸோ அந்த சுதந்திரம் அது இந்த இதுக்குள்ளார நீங்கள் மாற்ற வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த படைப்பாளியோட படைப்பை வந்து கழுத்தில் நிறுத்துகிற மாதிரி விஷயமாக இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு புரியல. நான் எந்த சமூகத்தையோ எந்த மதத்தையோ எந்த இதையோ நான் காமிச்சா கூட தவறாவோ இதுவாகவோ நம்ம காட்டுறதுங்க காட்ட போகிறதில்ல. ஆனால் நீங்கள் அப்படி எடுத்தாவே இன்றைக்கி அப்படி எடுத்தாவே தவறாக காட்டுறான் அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்றைக்கி வந்து வந்துருச்சு. இந்த படத்துக்குள்ளே விஜயகுமார் எப்படி வந்தார்? மற்ற நடிகர்கள் தேர்வு அதெல்லாம் எப்படி சார் நடந்து? அதான் இப்போ நான் இந்த கதையை நான் எழுதி முடிச்சுட்டு பவுண்டர் பண்ணிட்டேன். அப்போ ஒரு நாள் வந்து சூரியவை போட்டுற படம் ஓடிடியில் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா வசனம் விஜயகுமார் அப்படின்னு வந்தது. ஆ, அப்போ தான் இன்ஸ்பிரேஷன். ஆஹா, நம்ம எழுதி வச்சிருக்கிற ஒரு அரசியல் கதை. இப்போ ஆல்ரெடி உரியடி 2 ரெண்டு படமும் வந்து அரசியல் பேசின ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள பர்சன், இவர் அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணேன். அப்போ அவர் இதே தான் மெயில் ஐடி அனுப்பிச்சார், ஸ்கிரிப்ட் PDF அனுப்பிச்சேன். அவரும் 2வது நாளே கூப்பிட்டார், நேரில் போய் பார்த்தேன், பேசினேன், பண்ணலாம் அப்படின்னாரு. அப்படியே பண்ணிட்டோம். எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க? முதல் சினிமா அறிமுகம் சினிமா என்ன? அதாவது எங்கள் வீட்டில் வந்து அப்பா வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணார். பக்கா மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பக்கா 12th படிக்கும்போதே முடிவு பண்ணிட்டேன் சினிமா. ஓகே. ஸோ அப்பா வந்து டைரக்ஷன் சேரணும்னா டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னா அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன் சினிமாவில் இயக்குனராக ஆகணும் தான். நம்ம மூஞ்சியெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்களே நடிப்பில். முடிவு பண்ணிட்டு எங்கள் வீட்டில் வந்து இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு சொன்னோன்னா செருப்பை கழட்டி அடிப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ நமக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு இது தேவைப்படுது. டிகிரியை வந்து பண்ணிடுவோம். நான் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன், ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன். எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க சினிமானால், ஒத்துக்க மாட்டாங்க, அது 100%. அப்போ நான் என்ன பண்ணேன்னா காலேஜை முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கூட எழுதாமே நான் இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். அப்போ என்னோடய நண்பன் ஒருத்தர் இருந்தான், சுரேஷ்னு பேர். அவன் இருக்கான், அவன் பேங்க்வைட்டாக இருந்தான், பெரிய ஸ்டார் ஹோட்டலில் பேங்க்வைட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அவன் வந்து டீநேரில் தான், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் தான் தங்கியிருந்தான். அப்போ அவனை நம்பி தான் நான் வந்தேன். அவனும் அடைக்கலம் கொடுத்தான். அப்புறம் ஒரு வாரம் தான் இருந்திருப்பேன். தாக்கு பிடிக்க முடியல. என்ன பண்ணீங்க அந்த ஒரு வாரத்தில்? இங்கே வந்து ஒரு வாரத்தில் ஒன்றும் இல்லை, டீநேரில் பஸ் ஏறுவேன்.
ஏன்னா நேராக சாலிகிராமத்துக்கு, அங்கே டிநகர்லேருந்து சாலிகிராமத்துக்கு பஸ் இருக்குது, நேராக போய் இறங்குவேன். பாலு மகேந்திர சார் ஆஃபீஸுக்கு போவேன், பாலு மகேந்திர சார் இருக்க மாட்டார். மறுபடியும் அப்படியே பஸ் அப்படியே அந்த ஏரியாவிலலாம் சீரியலோ ஷூட்டிங்கோ இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை அதை போகிற வழியில் அப்படியே சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்று வேடிக்கை பார்க்கறது, அப்புறம் நடந்து போயிடுறது. நடந்து போய் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு வடமல்லி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போகிறது. ஏன்னா ஏவிஎம் இதெல்லாம் இப்போ இப்போ ஏவிஎம்லாம், அப்போ நான் வரும்போதெல்லாம் ஏவிஎம் வந்து இது இருக்கும், செக்கிங்லாம் இருக்கும். நானும் அப்போ வரும்போதெல்லாம் உள்ளே போவோம், என்ன போடுவோம் என்ன இதுமாங்க, உள்ளே போகவே முடியாது ஏவிஎம்க்குள்ளே. சார் எதுக்குன்னா அதெல்லாம் பார்த்துட்டு போகிறதா நான் போகிற வழியில். அப்போ போகிற வழியில் அப்போ ஒரு ஷூட்டிங் வந்து எஸ்ஆர் பங்கஜம், இன்றைக்கி அந்த தேட்டர் இல்லை, எஸ்ஆர் பங்கஜம் தேட்டரில் வந்து ஷூட்டிங் ஒன்று போச்சு, கோடம்பாக்கம்னு ஒரு படம். அந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஆஃப் டே ஷூட்டிங் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இது பண்ணேன், அதெல்லாமே அந்த காலகட்டத்தில். அப்புறம் ஒரு வாரம் யாருமே இல்லை, ஏன்னா நம்ம அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ யாருமே எந்த சினிமா பின்பற்றமும் ஒரு ஒரு பிரச்சனை கூட கிடையாது. நான் மறுபடியும் வண்டிட்டேன். இது என்னென்னா வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேன். வந்துட்டு அந்த அன்னைக்கு நைட்டு நான் இனிமேல் வந்து ஊருக்கே வரமாட்டேன், வீட்டுக்கே வரமாட்டேன், சினிமா தான் என்னோடய உலகம் அப்படின்னு சொன்னவன். நைட்டு கால் பண்ணி சொல்லிட்டேன், ஏன்னா வீட்டில் தேடுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு சொன்னேன். ஒரு வாரம் கழித்து ஊருக்கே போகிறேன், போனால் மூஞ்சி வச்சுக்கவே முடியல, என்ன பண்ணுறது, அவமானமாக போச்சு, பெரிய அவமானமாக போச்சு. அப்புறம் நிதானமாக யோசித்தேன், நிறைய அரியர் வச்சுருந்தேன், ரொம்ப மென்டலி டிஸ்டர்பாக இருந்தது. அப்புறம் ஒரே அட்டம்ப்டில் 32 பேப்பர், மொத்தமாகவே 41 பேப்பரை தான். அப்போ 3 வருஷத்தில் நான் அவ்வளோதான் பண்ணியிருந்தேன், ஒரே அட்டம்ப்ட் 32 பேப்பரும் போட்டு அதில் 20 பேப்பரை நம்ம கிளியர் பண்ணேன். ஓ நான் அப்படியே கிளியர் பண்ணி முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் டிசைனராக ஒர்க் பண்ணேன். நான் கம்ப்யூட்டர் ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். நான் ப்ளஸ் டூவில் இவ்வளோ இது இருந்தாலும் ப்ளஸ் டூவில் நான் இப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்து ரெண்டாவது மார்க்கு 188 என்னமோ, மற்றதுலாம் வீக்கு, இதில் மட்டும் அதிகமாக இருந்தேன். மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம், அதனால தான் பிஎஸ் மேக்ஸ் எடுத்தேன். அப்புறம் நிதானமாயிட்டேன் நான், வேண்டாம் இது நமக்கு செட் ஆகாது, சினிமாவை நமக்கு செட் ஆகாது. அப்போ நம்ம கனவுலாம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம நம்ம பையனை நம்ம வந்து ஆக்குவோம் அப்படின்லாம் நினச்சிட்டு வந்தேன். அது என்ன, அது ஒரு 2-3 வருஷம் அப்படியே இருந்தேன், சினிமா மேலே வெறுப்பாகி சினிமாவே பார்க்கல 2 வருஷமாக. அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு படங்கள்லாம் வரும் இல்லையா, நம்மளை ஏதாவது ஒரு ஆசையை தூண்டுற மாதிரி, ஆசையை தூண்டுற மாதிரி படங்கள் அப்போ வந்தது. மறுபடியும் படம் இந்த வேதாளம் முருகன் மரம் இறக்கிற கதை மாதிரி, முதுகில் இறக்கிற மாதிரி மறுபடியும் அது நம்ம இதில் தொத்திக்கிச்சு. தொத்துனா மறுபடியும் போகிறேன். என்ன நம்ம பையனை நம்ம ஏன் டேரக்டர், நம்ம டேரக்டர் ஆகணுங்கிற நம்ம ஆசை, அவன் என்ன ஆசைப்படுறானோ அதை தானே நாம் ஆக்கணும். நாம் ஆசைப்பட்டது என்னமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அப்போ வந்து என்னென்னா மைண்ட் ஸ்க்ரீன் அப்போ ராஜீவ்மோகன் சார் வந்து ஓப்பன் பண்ணார். அப்போ வந்து கேமரா, நான் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் இருந்ததுனால நம்ம தனியாக ஒரு ஸ்டுடியோ மாதிரி போடலாம், வீட்டில் அப்பயும் ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோம். அது வந்து நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் தான் சொன்னேன், அதுக்கப்புறம் 3 தடவை ஓடி வந்துட்டு மறுபடியும் போனேன். ஓ இதுக்கிடையிலேயே வந்துட்டு போனேன், செருப்பு கழட்டி அடிச்சுதான் வீட்டுக்குள்ள உடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வீட்டில், அதனால போக முடியல. அதுக்கப்புறம் தான் 5 வருஷம் நான் சினிமா என்ட்ரி லேட்டாக தான் என்ட்ரி ஆனேன், ரொம்ப லேட் என்ட்ரி தான். அப்போ மைண்ட் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பேட்ச், வெரி பிகினிங் ஃபஸ்ட் பேட்ச். அப்போ நான் வந்து இந்த ப்ரெஸ்லாம் இருந்ததுனால ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறனால கேமராவை பற்றி தெரிஞ்சுப்போம் அப்படின்ட்டு சும்மா வீட்டில் சொல்கிறது, ஆனால் வர்றது டேரக்ஷன் தான். அப்போ அதுக்குள்ளே இங்கே 2-3 நட்பு வந்துருச்சு சென்னையில். என் ஃப்ரெண்டு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு ஐடியில் வந்து இங்கே ஒர்க் பண்ணான், ஸோ அவன் இருக்க தைரியத்தில் ஏதோ இல்லை, அவன் ரூமில் கூட தங்கலை, நான் தங்கினா மறுபடியும் அதே நண்பரோட வீட்டுக்கு தான் வந்தேன், அது ரங்கநாத ஸ்ட்ரீட் அங்கே தான் வந்தேன். அப்போ மெயின் ஸ்க்ரீனில் போய் அட்டன் பண்ணி ராஜமோகன் சார் அதை இது பண்ணேன், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னாரு, நான் டைரக்ஷன் தான், அப்போ அதுக்கு தான் நீங்கள் பார்க்கணும் கேமரா வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்டுங்கிறது. அதுவும் நாங்கள் பேசிக்காகவும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம், பேசிக்கெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு 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 இயர் கோர்ஸு. ஸோ அதனால் நீங்கள் டைரக்டர் ஆகணும்னா கதை எழுதிட்டு இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கன்னார். ஓகே சார்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பல இது தேடி 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 ஒரே அஸ்டண்ட் ஆகி ஒரு டேரக்டர் ஆகிட்டோம். எப்படி யார்கிட்ட அஸ்டண்ட் ஆகுனீங்க, யாரெல்லாம் போயிட்டு சந்திச்சிங்க, யார்கிட்டலாம் அஸ்டண்ட் ஆசைப்பட்டீங்க? ஆசைப்பட்டது நான் பர்சனலாக ஆசைப்பட்டது ஒன்றே ஒன்று, பாலமந்திர சார்ட்டாக சேரணுங்கிறது தான். அதுதான்
என்ன நான் சொல்கிறது வந்து 2001 சொல்கிறேன் நான் 2001 நான் வந்து 2002 நான் பாஸ் அவுட் பிஎஸ்சி மேக்ஸ். 2002 நான் இங்கே வந்து சென்னைக்கு வந்ததாகட்டும் இதாகட்டும் நான் வந்து சேரணும்னு நினச்சது பாலுமேந்திரா சார்கிட்ட தான். அவரை சந்தித்தேன், ஒரு தடவை சந்தித்தேன். அவரோட ஆஃபீஸ் இப்போ சாலிகிராமத்தில் இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து படிக்கிட்டு இருக்கோம், சைடில் இருக்கோம். படிக்கிட்டில் ஏறும்போது ஒரு நாள் அவர் டக்குன்னு வந்துட்டார். வந்துட்டு என்னப்பா அப்படின்னா, இந்த மாதிரி அஸ்டண்டா சார், நான் இப்போ படம் பண்ணலப்பா, படம் பண்ணும்போது வந்து ட்ரை பண்ணணும், போயிட்டு வாங்க அப்படின்னாரு. இதுதான் என் அவர் பேசுனது, நன்றி சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் அரைஞ்சி தெரிஞ்சு ஒரு பட்டாளம்னு ஒரு படம் வந்து ஒரு நண்பர் மூலயமா, வேறு ஒரு படம் ஒர்க் பண்ணால் அது அது மூவ் ஆகலை. அதில் ஒரு நண்பர் ராமுன்னு ஒருத்தர், அவர் தான் வந்து பட்டாளத்தில் கோட ஏற்ற ஒர்க் பண்ணார். அப்போ என்னை கூட்டிகிட்டு போய் ஜாயின் பண்ணி இது பண்ணார். பட்டாளம் லிங்குசாமி சார் ப்ரொடக்ஷனில் தயாரிப்பவர் பிரபு ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் டைரக்டர். அவர்கிட்ட அந்த படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மதிக்கட்டான் சாலைன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அந்த படம் வந்து அவர் வந்து அண்ணன் நமக்கு இங்கே நண்பர், ஒரு படம் ஆரம்பித்தார். ஆரம்பித்த போது போய் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன முடிவு பண்ணிட்டேன்னா படம் நம்ம தனியாகவே டைரக்ஷனே பண்ணலாம் அப்படின்ட்டு கதையெழுத ஆரம்பித்தேன். எழுத ஆரம்பித்தா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. எல்லாம் ஏதோ ஒன்று என்ன இங்கே தேவைப்படுதுன்னா ஒரு 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 ஐடி ஒரு இது வேணும், இவரோட அஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஐடென்டிட்டி வேணுங்கிறது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்ன பண்ணுறது, இனிமேல் நம்ம ஒரு கால் எடுத்தாகணும், பெரிய டேரக்டரோட அஸ்டண்ட்டுன்னு சொன்னால் தான் இண்டஸ்ட்ரியாகட்டும் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களாகட்டும் நம்ம போய் ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணும்போதோ இல்லை ஹீரோவை அப்ரோச் பண்ணும்போதோ இவரோட அஸ்டண்ட்டுன்னா அப்படிங்களா வாங்கன்னு கதை கேட்குறதுக்கு ஒரு காரணமும் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து லிங்குசாமி சார் ஏற்கனவே பட்டாளம் அவர் ப்ரொடக்ஷனில் பண்ணதுனால அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சுசீந்திரன் சாரை ஃபாலோ பண்ணேன். அப்புறம் வெங்கட் பிரபு சாரை ஃபாலோ பண்ணேன். இவங்க மூணு பேரையும் ஃபாலோ பண்ணேன். மூணு பேர்த்தில் வந்து வெங்கட் பிரபு சார் வந்து கூப்பிட்டாரு, கூப்பிட்டு ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொன்னார். நான் ஒர்க் பண்ண படம் வந்து பிரியாணி, கார்த்திக் சார் நடிச்சிருப்பார், அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணேன். அதுதான் என்னோடய கடைசி படம். அதுக்கப்புறம் நான் பண்ணது சேர்த்தவங்க டைரக்ஷன் கொடுப்பேன். வெங்கட் பிரபு ஒரு சீனியர் டைரக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியில், இப்போ அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவரிடம் வந்து கிராஃப்டாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இல்லை அவர்கிட்டருந்து நான் கிராஃப்ட்னு இதை கற்றுக்கல. அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று என்னென்னா, அவருக்கு டென்ஷனே ஆக மாட்டார். ஆனால் நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது ஸ்பாட்லேயே எதுவோ டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது. அவன் ஒரு ஆர்டிஸ்ட்டையோ ஒரு அஸ்டண்ட்டையோ கூட நம்ம வந்து அப்படி மழை அப்படி அப்படி பேசியே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. கிராஃப்ட்டுங்கிறது அவர் கிராஃப்ட்டும் என்னோடய கிராஃப்ட்டும் டோட்டலாக வேறு. அவரோட ஐடியாலஜி வேறு, என்னோடய ஐடியாலஜி வேறு, என்னோடய ஃபிலிம் லாங்குவேஜ் வேறு, அவரோட ஃபிலிம் லாங்குவேஜ் வேறு. ஸோ இதெல்லாமே டோட்டலாக வரும். சில சமயம் எனக்கும் அவருக்கு ஆர்கியூமெண்ட் கூட வரும். அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். அவர் என்ன ஆர்கியூமெண்ட் அதை சொல்ல முடியும்? ஆ, அதை நான் வந்து சொல்லணுன்னா, ஜாங்கோ அன்சைனர்னு ஒரு படம், அப்புறம் பரதேசின்னு ஒரு படம். அப்போ வந்து பரதேசி வந்து நான் படம் பார்த்தேன். இன்ஃபேக்ட் அது ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் வந்த படம், ஒரே டைமில் வந்தது. அப்போ வந்து ஜாங்கோ அன்சைனில் வந்து அவர் வந்து செம்மையாக இருந்தது அப்படின்னாரு. நான் ஜாங்கோ அன்சைன் பார்க்கல நான். ஆனால் அதை என்ன கதை சார் அப்படின்னு கேட்டால் அவர் சும்மா சொல்லுவார். அப்போ பரதேசியும் வந்து ஒரு நாவலில் தழுவி எடுக்கப்பட்டது தான். நமக்கு என்னென்னா அந்த இந்த மாதிரி எரியும் பணிக்காடு அந்த இதை பண்ணி தான் எடுத்துருப்பாங்க. நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அது வந்து அப்படியே லாஸ்ட்டாக அந்த ஒரு ஒரு இதை காட்டுறது. அப்புறமேட்டுக்கு அவர் வந்து அவர் சொன்னது வேறு லெவலில் சொன்னார். அப்புறம் நான் அப்படியே இது பண்ணேன், இல்லை சார் எனக்கு என்ன தான் சொன்னாலும் எனக்கு இந்த படம் தான் சார் பிடிச்சிருக்கு. நான் அப்போ ஆர்கியூமெண்ட் நான் அவர்கிட்ட பண்ணிவிட்டு விட்டுட்டேன். ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒன்று புரிய ஆரம்பித்தது. நானாக செல்ஃபாகவே புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்தபோது ஜாங்கோ அன்சைன்ட்டை நான் பார்த்தேன். தெளிவாக புரிஞ்சு ஒரு புரிதலோடு ஒருத்தர் பார்ப்பான் இல்லையா, அப்போ பார்த்தேன். அவர் வெங்கட் சார் சொன்னது டோட்டலாக வேறு. ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோவாக அவர் பார்த்தார், நான் அப்படி பார்க்கல. ஒரு ஒரு கருப்பின ஆள் அவன் வந்து இது பண்ணுறான் அப்படிங்கிற பர்ஸ்பெக்டிவ் வந்து. ஒரு நாள் ரஞ்சித் அவர்களை பார்க்கும்போது அவர் வந்து ஜாங்கோ அன்சைன்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு ஒன்று சொன்னார். ஏன்னா யாருமே வந்து குதிரை மேலே ஏறாமல் ஒரு கருப்பினம் இருக்கும்போது அவன் குதிரையில் ஏறிட்டு அப்படியே அந்த வெள்ளை
ஏன்னா மக்களுக்கு நடுவில் அவன் நடந்து வரும்போது பார்க்கும்போது கண் கலைஞர் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் நினச்சேன், அப்போ நம்ம நினச்சது கரெக்டு தான். அப்பா வெங்கட் சார்கிட்ட நான் ஆர்கியூமெண்ட் பண்ணதும் சரிதான், நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டதும் சரிதான். நான் போய் சேத்துமான் போய் ஒரு சரியான ஒரு மனிதர்கிட்ட நான், ஏன்னா அவர் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டார், பெரிய ரெண்டு புறம் பண்ணிட்டாரு. அப்போ அவர் இதை சொல்லும்போது எனக்கு மேற்கொண்டு நம்ம சரியான பாதையில் தான் பயணிக்கிறோம், சரியான மிகச்சரியான ஒரு ஒரு நபராக நம்ம சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு பெருமையாகவும் இருக்குது. உங்களுடைய முதல் திரைப்படமாக வருகரியை வந்து கதையை அந்த தேர்வு செய்யறதுக்கு என்ன காரணம், வருகரி எப்படி சேர்த்து மனம் மாறுச்சு அந்த இதை சொல்லுங்கள். அதுதான், நான் பிரியாணி ஒர்க் பண்ணிவிட்டு வெங்கட் பிரபு சார்கிட்ட ஒரு படம் தான் ஒர்க் பண்ணேன். அந்த படம் ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்தாலும் இனி நம்ம பண்ணலாம் டைரக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு ஒரு ரெண்டு கதைகள் பண்ணேன், ரெண்டு கதைகள் பண்ணேன், ரெண்டு கதைகளும் இதாக இதோ அதாவது இழுத்து 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 லாஸ்ட் வரைக்கும் பண்ண முடியல. ஆனால் நம்ம போய் கதை சொன்ன தயாரிப்பாளரோ இல்லை நம்ம கதை சொன்ன ஹீரோவோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க படங்கள் நடிக்கிற படங்களை பார்த்தா ஒன்றுமே நல்லா இல்லாமல் இருக்குது, ஆனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, என்னடா அது இருக்குன்னு சினிமா விட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து வந்தது. ஏன்னா போதும், ஒன்றும் தவறு இல்லை, தப்பு கிடையாது அப்படின்ட்டு, நீ போகிறது சரியாக தவறான் அப்படிங்கிறது மட்டும் யோசிச்சுக்க அப்படின்னு என் மைண்டு எனக்குள்ளரையே நான் கேள்விகளை எழுப்பிக்கிட்டேன். 6 மாதம் ஒன்றுமே பண்ணல. அப்புறமேட்டுக்கு ஒரு நாள் முடிவு பண்ணேன், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், இவ்வளோ தூரம் இது பண்ணிட்டோம், இனி வந்து நம்ம போகிறதுங்கிறது நமக்கு அசிங்கம், செத்தாலும் பரவாயில்ல ஒரு படமாவது பண்ணிட்டு போயிடுவோம், அப்போ நம்ம போய் யார்ட்டையும் போய் கெஞ்ச முடியாது, நாமளே பண்ணுற மாதிரி நம்ம அம்மா அப்பா அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸு இவங்கள்ட்டெல்லாம் காசை வாங்கி அந்த காசில் என்ன என்ன பண்ண முடியுமோ, எந்த கேமரா வச்சு பண்ண முடியுமோ, எந்த நடிகர்களோ அவங்கள வச்சு பண்ணி போராடி நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். முடிவு பண்ணுவோம். அப்போ கதை என்ன அப்படின்னு, அப்போ இதுக்குன்னு நான் கதை யோசிச்சேன்னா குக்கிங்காக மாறி. எனக்கு ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா, நான் படித்தது நல்லா படித்த புக்கு எல்லாமே என்னென்னா எடுத்தெடுத்து சேகரித்து வச்சுட்டே இருப்பேன். அப்போ நான் அதை அதை எல்லாத்தையும் எடுக்கிறேன், எடுத்து என்னை பாதித்த கதைகள் ரீகால் பண்ணுறேன், ரீகால் பண்ணுறேன், ரீகால் பண்ணுறேன், நிறையா பார்த்தேன், நிறையா இது. அப்போ இது இந்த வருகிற கதையை பிடிச்சிருந்தது, பிடிச்சதுனால மடித்து வச்சுருந்தேன். அப்போ மறுபடியும் எடுத்து படித்தேன், படிக்கும்போது இதை கதையாக பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தோணும்போது அப்போ சிவதானன் அவர் இறந்துட்டார், ஆட்டோ டிரைவராக இருந்தார், அப்புறம் எழுத்தாளர், அப்புறம் நடிகராகவும் நடிச்சிருக்காரு, 2-3 படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் எனக்கு பழக்கம். அப்போ அவர்கிட்ட நான் வந்து பெருமாள் சார் நம்பர் கேட்டேன், அவர் வாங்கி கொடுத்தாரு. நான் அப்புறம் பேசுகிறேன் அவர்கிட்ட, வாங்க நேரில் வாங்கினாரு, நேரில் போய் பார்த்தேன் இது பண்ணேன். இப்போ நானே ஓனாக பண்ணுறதா தான் ஐடியா. அப்போ ஒரு நாள் பட்ஜெட் போட்டு பார்த்தேன், பட்ஜெட் போட்டு பார்க்கும்போது அந்தளவுக்கு என்னால் காசு புரட்ட முடியாது தெரிஞ்சிச்சு. ஒரு 10 லட்சரூபா என்ன 10 லட்சரூபா தேவைப்படுது கேமராவுக்கு மட்டும், ஏன்னா குவாலிட்டி வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும், அதுக்காக அதில் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது கேமராவுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ரஞ்சித் அவர்களை மீட் பண்ணுறதுக்காக போனேன். இந்த மாதிரி ஒரு கேமராவுக்கு மட்டும் நீங்கள் அக்சஸ் பண்ணுங்கள், என்கிட்ட பணமே கொடுக்க வேணாம், நீங்களே யார் இது பண்ணுறீங்களோ கேமரா இது லைன் என்னன்னு சொல்லுங்கன்னார். லைன் சொன்னேன், நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்போ சொன்னார் அவர் ஃபேண்ட்ரி சொன்னார், அப்புறம் இன்னொரு படம் மலையாள படம் ஒன்று சொன்னார், அந்த மாதிரி இருக்கேன். ஆமாம், அந்த மாதிரி பேஸ் தான், பட் நான் ஒரு என்னோடய இதில் வேறு மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அவருக்கு என்னென்னா பெருமாள் முருகன் சாரோட கதை எடுத்து பண்ணுறேன், சிறுகதை எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து ஒரு அவரும் என்னை மாதிரியான பர்சன் தான், எழுத்தாளர்களை வந்து அங்கீகரிக்கணும், எழுத்தாளர்களுக்குள்ளே வரணும் அப்படின்னு. அவரும் பெருமாள் முருகன் சாரோட கதையெல்லாம் நிறைய படிச்சிருக்கார். ஸோ அதனால் அவரோட வேல்யூ என்னென்னு அவருக்கு ரொம்ப நல்லா என்னை விட நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அப்போ நீங்கள் அவர் தான் அவர்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நான் என்னென்னா யார்கிட்டையும் எப்பயுமே போய் பேச மாட்டேன், என்ன உண்மையோ அதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். சரி, நீங்கள் திரைக்கதை எழுதிட்டு டைலாக்லாம் எழுதிட்டு கொண்டு வாங்க அப்படின்னாரு. முடிச்சுட்டு ஒரு நாள் கொண்டு போய் கொடுத்தேன். 2 நாள் கழித்து கூப்பிட்டாரு, என்ன அப்படின்னு கேட்டார், என்ன அப்படின்னு. அவர் இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணார், இன்ட்ராக்ட் பண்ணும்போது சரி நீங்கள் இவ்வளோலாம் கஷ்டம்லாம் பட வேண்டாம், இது நானே பண்ணுறேன், நீங்கள் ஃப்ரீ ஆகிக்கிங்க, இதை நானே நீலம் ப்ராஜெக்ட் நீலம் ப்ரொடக்ஷனில் நானே பண்ணுறேன்,
இதுக்கு இணை தயாரிப்பு இதெல்லாம் யாருமே யாரும் இல்லை, நான் தான் என்னோடய ஓன் மணி தான் அப்படின்னார். ஸோ முழுக்க முழுக்க அந்த படம் உருவானதுக்கு ஒரே காரணம் ரஞ்சித் அவர்கள். வருகரையை வந்து ஸ்க்ரீன் பிளேவாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அதில் எதிர்கொண்ட சிக்கல்கள், பெருமாள் முருகன் சாருடைய பங்களிப்பு இதெல்லாம் எப்படி இருந்தது? அதான் திரைக்கதையை பொறுத்தவரைலாம் நான் வந்து நான் யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா திரைக்கதைங்கிறது வந்து என் மைண்டுக்குள்ளே அப்படியே ஊற போட்டு பண்ணுறது தான். ஸோ எனக்கு ஆல்ரெடி சாரோட சிறுகதை இருக்குது. ஸோ அது இருந்தனால என்னென்னா அதை எடுத்து வச்சுட்டு டெய்லி ஒரு தடவை படிப்பேன். டெய்லி ஒரு தடவை படிச்சுட்டே இருப்பேன். திடீர்னு தோணுச்சுன்னா நைட்டு கூட படிப்பேன். படித்து மெயிலில் ஏற்றிக்கிட்டே இருக்கிறது. திரைக்கதையாக நான் உருவாகிற வரைக்குமே அதை படிச்சுட்டே இருந்தேன். உருவாக்கினதுக்கப்புறமும் நான் படித்தேன். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு, இது நம்ம முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட போகிறோம், ஒருவேளை முக்கியமான அந்த பாயிண்ட்டு சின்ன பாயிண்ட்டாக இருந்தால் கூட முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கணும் கூட இல்லை, ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்தால் கூட அது வழியாக ஒரு திரைக்கதையை ஸ்ட்ராங் பண்ண முடியுங்கிறதால திரும்ப திரும்ப படிச்சுட்டு தான் இருந்தேன். அப்போ அவர் கதையை வந்து எப்படி இது பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு, காட்சிகளை எப்படி இருந்திருக்காரு, அப்போ அதுக்கு ஆன்லைன் போட்டேன். அவரோட இதுக்கு ஆன்லைன் போட்டு அதுக்கப்புறம் இதை நாம் வந்து எப்படி சொல்லுவோம்னு சொல்லி இது பண்ணி டோட்டலாக நான் எனக்கு தகுந்த மாதிரி அப்படியே திரைக்கதையை அமைச்சு அப்படி தான் இது பண்ணேன். அப்படி தான் திரைக்கதையை அமைச்சேன். திரைக்கதையை அமைச்சிட்டு அவர் வந்து என்னென்னா ஒரு சீனோட விளக்கங்களை எழுதி கொடுக்க சொன்னார். ஒரு சீனில் இப்போ நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டுருக்கோம், இங்கே இருக்காங்க, கதவு அங்கே இது இருக்குது, என்ன பேசுகிறோங்க விஷயத்த சொன்னோம்னா போதும், எழுதி கொடுத்துட்டு போதும். அப்படி தான் எழுதி அமைச்சேன். அவர் டைலாக் எழுதி கொடுத்துட்டார். ஸோ டைலாக் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் நான் படித்து பார்த்துட்டு அதில் சில திருத்தங்களை நான் பண்ணிக்கிட்டேன். பண்ணுறதை அவர்கிட்ட ஒப்புதலும் வாங்கிட்டேன். அதில் சில வசனங்களை நானும் சேர்த்தினேன். இந்த மாதிரி சேர்த்திருக்கேன் சார்னு சொன்னேன். சில வசனங்கள் வந்து இப்போ வந்து அந்த குறிப்பாக அந்த டீ கடையோட சீன் இருக்கு இல்லைங்களா, டீ கடையில் வந்து அவங்க குடித்த கிளாஸில் நான் குடிக்கிற மாதிரி யோசித்தேன் அப்படின்னு சொல்லுவார். அது நான் எழுதுனது தான். அப்போ நான் வந்து அதை மாற்றிட்டேன். சரி, சார்ட்டை அப்போ படிக்க கொடுத்துட்டேன். நானும் அவரும் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். அப்போ வந்து என்னென்னா அவர் பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு தான் டைலாக் பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கோன்ட்டு போனேன். அப்போ இந்த டைலாக் வரும்போது படித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாராட்டினது அவர் தான். ஆனால் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த நான் கேரளாவில் ஐயப்பக்கையோ எல்லா இடத்துலையும் சென்னையிலேயோ எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது ஒட்டுமொத்த தேட்டருமே அந்த வசனத்துக்கு வந்து கைத்தட்டினாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல கைத்தட்டினது வந்து பெருமாள் முருகன் அவர்கள் தான். நீங்கள் உங்களுடைய முதல் படம் வந்து ஒரு சிறுகதையை தெரிவித்துறீங்க, ஒரு வாசிப்பெண்ணுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கிறீங்க. வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு எப்போ வந்து சத்த தொடங்குச்சு? இல்லை, நான் வந்து அதான் சொன்னேன், காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு வாசிப்பு இல்லை. அதாவது வாசிப்புனா புத்தக வாசிப்பு சுத்தமாக இல்லை. ஏன்னா பாட புத்தகத்தையே படிக்கல நான். இதில் நான் வந்து இந்த புக்கு படித்திருந்தேனாலும் உருப்பேற்று ஏதோ ஒரு புக்கு படித்திருந்தேனா பரவாயில்ல. சினிமா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்போ தான். சினிமா பார்த்தா சினிமா டைரக்டர் ஆயிடலாம்னு நினச்சேன். ஒரு அறிவினி தன்மையாக நான் சுற்றிட்டு இருந்தேன். அறிவே இல்லாமல் நான் மட்டுக்கு சுற்றிட்டு இருந்திருக்கேன். காலேஜ் முடித்தேன், சினிமாவுக்கு வந்தேன், இங்கே வந்தேன், அதுக்கப்புறம் ஓடி போனேன். அதுக்கப்புறம் இங்கே தான் நிரந்தரமாக வரணும் இதுதான் அப்படின்னு நான் கால் எடுத்து வந்த பாருங்கள். அப்போ ஆகணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது படித்தே ஆகணும், புக்கு படித்தே ஆகணும், படித்தா தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். எனக்குள்ளதையும் நான் இது பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாவலை படிக்கணும், இல்லை நாவலை பாதி படிக்கணுமா அது எப்படி கேட்குதோ அது. அப்புறம் நான் லைப்ரரியில் கோடம்பாக்கம் கவர்மெண்ட் லைப்ரரியில் ஒர்க் பண்ணேன். காலையில் மார்னிங் வந்து ஒரு ஷிஃப்ட்டும் ஈவினிங் ஷிஃப்ட்டும் இருக்குது, 4 to 7, மார்னிங் ஷிஃப்ட்டு 11 வரைக்கும். அதில் ஒர்க் பண்ணிவிட்டு மற்ற டைமில் போய் வாய்ப்பு தேடுறது. ஸோ அப்போ அங்கே ஒர்க் பண்ணதுனால அங்கேருந்து புக்கை எடுத்துகிட்டு வந்து படிப்பேன். சேத்துமானுக்கு ஒரு ரெண்டு பேரை முக்கியமாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று பெருமாள் முருகன், இன்னொன்று ரஞ்சித்து. ரெண்டு பேரும் படம் உருவான பிறகு முதல் முறையாக படம் பார்த்த பிறகு என்ன சொன்னாங்க? பெருமாள் முருகன் சாருக்கு வந்து கட் பண்ணிவிட்டு நான் எடிட்டிங்லேயே காமித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து ரஞ்சித் அவர்களுக்கு காமித்தேன். பெருமாள் முருகன் சார் வந்து பெருசாக எதுவும் கரெக்ஷன்ஸ் எதுவும் சொல்லலை, அவருக்கு பிடிச்சதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் எனக்கே வந்து நான் சில விஷயங்களை எடுக்கணும்னு நினச்சிட்டுங்க. அப்போ அவர்கிட்ட காட்டும்போது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. அவருக்கு தோணுனதை சொன்னார், நல்லதை விட்டுருவோம், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது என்ன மாதிரி இல்லைங்க, ஒரு நாள் நம்ம போகணும் அப்படின்னு, ஒரு நாள் ஷூட் பண்ணு, பேட்ச் ஒர்க் அப்படின்னு பண்ணுங்க அப்படின்னா அவர் எதுவுமே சொல்லு, பண்ணிக்கிங்க, பிளான் பண்ணுங்க, பண்ணிடுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி டப்பிங் அப்படி தான். ஒரு டப்பிங் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து
இது நான் ஓப்பனிங்கில் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, வாய்ஸ் சவுண்டு இது பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணல. இது பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். இல்லை பண்ணனா மறுபடியும் டப்பிங் பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணி பண்ணி பார்த்தோம், பண்ணி பார்த்தா அவர்கிட்ட காமிச்சேன். ஆனால் ஃபைனல் மிக்சிங்கில் எனக்கு அது செட் ஆகலை, செட் ஆகலை. டோட்டலாக அந்த வாய்ஸ் எடுத்துட்டேன், டோட்டலாக அந்த வாய்ஸ் எடுத்துட்டேன். ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. அவர் என்ன ஒரு ஒரு படை ஒரு அந்த படைப்புக்கு படைப்பாளியாக அவர் தான், அவரோட காலு தான் அப்படிங்கிறத அவர் தெளிவாகிறதுனால அவர் இது பண்ணார். அதான் சொன்னேன், அவர் ஒரு படைப்பாளிக்கு ஒரு ஒரு படைப்பாளியை வந்து கரெக்டாக பார்த்துக்கணுங்கிறதுல அவர் சரியாக இருக்கார். சேத்துமான் படத்தினுடைய கதை நடிகர்கள்னா ரொம்ப குறைவு, ரொம்ப மினிமமான இதில் வந்து ஒரு மேக் பண்ண ஒரு படம். எலெக்ஷன் பார்க்குறப்ப அப்படி இல்லை, மாஸ் கமர்ஷியலுக்கான அந்த பரபரப்பு விறுவிறுப்பு இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையோடு இருக்குது. எப்படி இருந்து இந்த படப்பிடிப்பு? ஆமாம், படப்பிடிப்பு ஒட்டுமொத்த அந்த 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 மக்களுக்கு தான் நான் சொல்லணும், அந்த ஊர் மக்களுக்கும் வேலூர் நாடக நடிகர்கள் சங்கம் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸும் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. படம் வந்து உள்ளாட்சி தேர்தல் அமைப்பு, ஒரு அரசியல் படம் அப்படிங்கிறதுனால க்ரௌடு வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத கான்சியஸாக இருந்தேன். ஏன்னா சேத்துமான் பண்ண ஒரு டைரக்டர் தான் இந்த படத்தை பண்ணியிருக்கேனா, இதையும் வந்து இந்த இதை இந்த இவ்வளோ பெரிய க்ரௌடையும் இவ்வளோ பெரிய இதையும் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னா ஹேண்டில் பண்ணுவான்டா தமிழ் அப்படிங்கிறத காட்டணும். எனக்குள்ளே ஏன்னா சேத்துமான் மாதிரி படத்தை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு சின்னதாக ஒன்று சில பேர் நினைக்கலாம். சேத்துமான நானே இப்போ நினச்சா கூட பண்ண முடியாது. ஏன்னா அது அந்த படைப்பு, அது ஒரு அது ஒன்று நிகழ்வுன்னா அது ஒன்று நிகழ்வு தான். சத்தியமாக இப்போ நான் நினச்சா கூட பண்ண முடியாது. என்கிட்ட பணம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, இல்லை எனக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் நம்ம நான் அப்ரோச் பண்ணிட முடியும். ஆனால் அந்த படத்தை நான் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த படம் வந்து இந்த படத்துக்கு நான் போகும்போது இப்படியாக போகக்கூடாது. ஒரு ஏன்னா ஸ்கேலாகவே நான் வேணும்னே தான் இந்த கதையை இப்படி கதை பண்ணணும், இப்படி ஸ்டேஷன் பண்ணணும். நான் நானே தான் வாலண்டியர் கிரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் வந்து மினிமல் கேரக்டர்ஸு, ஆனால் கேரக்டர்ஸ் டெப்த்து இது இருக்கும். இதில் அப்படி இல்லை, ஒவ்வொரு பஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5 சீக்வன்ஸ் அவங்க அவங்களுக்குன்னு பேக்ட்ராப் கதைகள், அப்புறம் க்ரௌடு இது ஸ்கேலாக பெருசாக இருக்கணும், நம்பகத்தன்மையாக இருக்கணும், யதார்த்தமாகவும் இருக்கணும். இவ்வளோ விஷயங்களை நம்ம அதே மாதிரி சமயத்தில் இவ்வளோ செலவு பண்ணும்போது அதில் ஒரு சின்ன கமர்ஷியல் கூட ஒரு விஷயங்கள் இல்லைன்னா அந்த பணத்தை ஒருத்த நம்புகிற தயாரிப்பாளருக்கு வந்து நம்ம எடுத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த சின்ன சின்ன கமர்ஷியலாக நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். மற்றபடி இது வந்து நான் கான்சியஸாக தான் பண்ணணும், இதை இப்படி தான் பண்ணணும். உங்களுடைய அடுத்த பயணம் ரொம்ப சிறப்பாக அமைய அந்திமலை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி.